திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக மலர்ந்து. இந்த எட்டாம் திருமுறையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாலாவது பத்து. ஏற்கனவே மூணு பத்து பார்த்துட்டோம், இன்னைக்கு நாலாவது பத்து. ஆத்மசுத்தி அருசீர் விருத்தம். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் தேன். இன்னைக்கு நாம் திருச்சதகத்தில் நாலாவது பாகம் பார்க்குறோம், நாலாவது பத்தை பாட போகிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னால் என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் கண்டு தள்ளிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கான பதிவு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அன்றைக்கு அன்னாடம் நான் கயிறு சாத்தி பாடுற மாதிரி தேவாரத்தையும் திருப்புகழையும் பாடுறேன். திருவாசகம் அப்படி இல்லை, தினந்தோறும் படிக்கிற மாதிரி லைன் வரிசைப்படி படிக்கிறேன். அதில் இந்த திருச்சதகம் நூறு பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு நாளும் நம்ம பத்து பத்து பாடல்களாக பார்க்குறோம். வாங்க இன்றைக்கி நாலாவது பத்து பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் ஆடுகின்றலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பண்கிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பின நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்று அரியனே அறிவு இலாது என புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறியலாம் புலம் ஆக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவு இலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதீபின நெஞ்சே கிரியலாமிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே மாறி நின்றனை கிடந்தனையையம் மதியிலே மட நெஞ்சே தேறுகின்றலன் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல்மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே கிற்றவாமனம் கெடுவாய் உடையான் அடினாயேனை விற்றியலாமிக ஆள்வதற்கு உரியவன் விரைமலர்ப்பா விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டான எல்லாம் உன் அற்ற ஆறு நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறிக்கில்லேனே அளவு அறுப்பதற்கு அறியவன் இமயவர்க்கு அடியவர்க்கு எளியன் நம் களவு அறுத்து நின்று ஆண்டாமை கருத்தினுள் கசிந்தே உணர்ந்திருந்தேயும் உலகருத்து உனை நினைந்து உளம் பெருக பெரும் கலன் செய்ததும் இணை நெஞ்சே பலகு அறுத்து உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே.
புகுவதும் மாவதும் போதரவு இல்லாதும் பொன்னகர் புக போதற்கு உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்திலம் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே வினையன் போலுடையார் பிறரார் உடையான் அடினாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முன்னவன் பாதம் நம்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலை கீரேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அறியேனே என யாவரும் எய்திடல் உற்று மற்று இன்னது என்று அறியாத தேனை ஆண்ணை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் என நோக்கி தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே ஓயாது இளதா இளதன ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன ஓன் மலர்த்தால் தந்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைபடும் என்னை நன்னெறி காட்டி நாயில் ஆகிய குலத்தினும் கடைபடும் என்னை நன்னெறி காட்டி தாயில் ஆகிய என் அருள் புரிந்த தாயில் ஆகிய இன் அருள் புரிந்த என் தலைவனை நனிகானேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருகில் உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே வேனில் வேல் கனை கிழிந்திட மதி சூடும் அதுதனை நினையாதே மாநிலவிய நோக்கியர் படிரிடை மத்து இடை தயிராகி மாநிலவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி தேனிலாவிய திருள் திரு அருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன் ஊனில் ஆவியை ஒப்புதல் பொருட்டு இனும் உடுத்து இருந்தேனே இனும் உண்டு உடுத்து இருந்தேனே திருச்சிற்றம்பலம். எவ்வளோ அவருடைய வேதனையை சொல்கிறார் பாருங்க. ஊனில் ஆவியை ஒம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே. இந்த ஊன் உடம்பு இந்த இருக்கிற இடத்துல நான் உண்டு உடுத்து இருக்கிறேன். ஆனால் ஆமாம், என்னுடைய ஆவியெல்லாம் அந்த எல்லாம் போய் அங்கே போய் இறைவன் சேரணும்னு சொல்லிட்டு அப்படி உருகி பாடுறாரு. சொல்கிறார் பாருங்கள் இதில், வினை என் போல் உடையார் பிறரார். என்னை போல வினை செஞ்சவங்க யாரும் கிடையாது. உடையான் அடி நாயேன், நாயிலேயே நான் கீழானவன், அடி நாயேன் திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நல் மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலைகிறேன் இணையன் பாவனை. இந்த உங்களுடைய மனசு இரும்பு கல் மனம் செவி இன்னதுன்னு நான் தெரியலையே எனக்கு, இவ்வளோ கத்தர்னே கதர்னே நீங்கள் என்னன்னு கூட எனக்கு கேட்கலையே அப்படின்னா அவ்வளோ பொறுமை இழந்து அழுகுறாரு. என்ன அழுதாலும் நான் எப்போ வருவேனோ அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருடைய ஆத்மசுத்தி.
ஆத்மசுத்தி அப்படின்ற தலைப்பில் அனுபவத்து அழுந்தல் ஆனந்த பரவசமாவுதல் அந்த சொல்லிலே சொல்கிறார் பாருங்கள். நம்ம அந்த படிக்கும்போது ஆனந்த பரவசமாகிடும். பா எனக்கு முடியவே முடியாது, இந்த பாட முடியாத ஒன்று திருச்சதகம். எனக்கு திருச்சதகத்தை கையில் எடுத்தாலே அழுவேன் நான். இன்றைக்கி பாடுறேன்னா அது இறைவனுடைய திருவருள். எனக்கு திருச்சதகம் மட்டும் எனக்கு பாட வராது. இன்னும் இதுக்குள்ளே இன்னும் பாட்டு இருக்குது, அதெல்லாம் பாடும்போது எப்படி பாடப்படுறேன்னு எனக்கு தெரியாது. அவருடைய அந்த அனுபவத்தெல்லாம் கேட்டு அப்படியே நான் மலை மலையாக கண்ணீர் விடுவேன். எல்லாத்தையும் படிப்பேன், திருச்சதகத்தை மட்டும் தள்ளிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரே ஒரு பாட்டு படிச்சுட்டு போயிடுவேன். மீதி எல்லாம் படிக்கணும்னு நினச்சேன்னா அழுதுகினே இருப்பேன். அவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள். பாட்டாக பாடுறது அது பாடி பாடி பாட்டாக பாட தான் வருதே கண்டி, பொறுமையாக பாடுறதுக்கு தெரியல. ஓய்வில்லாதன உவமனில் இறந்தன உன் மலர்த்தையால் தந்து நாயில்லாகிய குலத்தினும் கடைபடும் என்னை நன்னறி காட்டி தாயில்லாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிகானேன். தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருகிலேன் செழுங்கடல் புகுவேனே அப்படின்னு நீங்கள் அழுதுகினே பாடுவேன். அது உங்களாண்ட திடசந்தியாக பாடணும்னு நினச்சி நான் பாடும்போது கூட என்னால் முடிய மாட்டேன்னு. பாடுங்க, கேளுங்க. இந்த திருவாசகத்தில் இந்த திருச்சதகத்தை முற்றும் பாடினவங்க கிடையாது. ஏன்னா அந்த முற்றாதல் லைவாக பண்ணும்போது அவங்க பாடுவாங்க, அது கூட ஒரு பாடாக தான் பாடுவாங்க, மொத்தத்தையும் பாடமாட்டாங்க. ஆகையினால திருச்சதகம் நீங்கள் கேட்க கொடுப்பனை பண்ணியிருக்கிறீங்க. திருச்சதகத்தை பாடினா அவ்வளோ ஒரு பேர். திருச்சதகத்தை முற்றோதல் பண்ணுறது பெரிய விஷயம். அதை விடாமல் நாளைக்கு தான் இதை நடுவில் விட வேணாம், தினம் பத்து பாட்டாக போட்டுடுவோம். இதுக்கு முன்னாடி நான் பாடினபோது கூட திருச்சதகத்தில் முதல் ஒரு பாட்டும் கடைசி ஒரு பாட்டும் பாடி நடுவில் ஒரு பாட்டை அப்படி பாடி தான் போட்டுருவேன். திருவாசகத்துலேயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த இந்த முறை எட்டாம் திருமுறையில் மொத்தத்தையும் படிக்கணும்ன்ற ஒரே இது ஓட தான் இன்றைக்கி போட ஆரம்பிச்சிருக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கெல்லாம் இது நல்ல காலம், நல்ல நேரம். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ லேஸில் கேட்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி மாணிக்க வாசகர் சொன்னது, நான் சொல்லலை. நாம் அவரை கும்பிடணும்னு நினச்சா கூடமோ அவனுடைய அனுமதி இருந்தால் தான் நான் போக்கிரிவெல்லாம் பண்ணுவேன், நான் போய் சாமியை கும்பிடுவேன். நான் நடக்காது, வரவேற்பாருன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. யாருக்கெல்லாம் மனமுருகி யாரெல்லாம் நினைக்கிறாங்கன்னு அவர் தான் ஃபில்டர் பண்ணுறார. பண்ணி தானே பார்த்து கூப்பிட்றாரு வாங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா நாம் இங்கே நினச்சா அங்கே அங்கே மணி அடிச்சிருது. நான் திருவாரூர் போகணுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு மறுவாரமே புக் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். நான் இன்னமும் சொன்னான் பார்க்காதெல்லாம் சிதம்பரத்தை ஒரு முறை பார்க்கலன்னு அழுதேன். ரெண்டு வாட்டி போய் பார்க்குறேன், ஒரு வாட்டி பார்க்கலன்னு அழுது ரெண்டு வாட்டி போய் பார்க்குறேன். திருவாரூர் அங்கேயே தங்கி டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு கோயில் வாசிப்பிலே நின்றுங்கன்னு அப்படியே பார்த்துருக்குறேன். என்ன ஆனந்தம். திருக்கடவூர் போனோம், திருக்கடவூர் மயான கோயில். அந்த கோயிலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயே உட்காந்தோம். உத்தரகோஷம் அங்கே போகலன்னு அழுதேன் நான். எல்லா ஊரும் போகிறோம் உத்தரகோஷம் அங்கே போலியன்னு. எங்கெல்லாம் நான் போகலன்னு அழுவுறனோ அங்கெல்லாம் என்னை ஸ்டே பண்ணி வச்சிடுறேன். உத்தரகோஷம் மங்கையில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவரோட கோயில் வாசப்பள்ளியே உட்காந்துருந்தோம். கடலாட்டும் இடம் அந்த காலத்தில், அந்த இடத்துல கடல் இருந்தான். ஆனால் இப்போ மாறி நாம் ராவண மண்டோதிரி காலத்தில் கல்யாணம் நடக்கும்போது அங்கே கடல் இருந்து தான் அந்த தான் அந்த அம்மா மீனவ பெண்ணாக இருந்து அந்த விளையாடலாம் நடத்தினது. இப்போ காலப்போக்கில் அந்த கடல் மாறி சுழற்சி மாறி கடல் போயிட்டு அந்த வாசப்படி இடம் அவ்வளோ பெரிய விஸ்தாரமான இடம். நாங்கள் அங்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துருந்தோம் பாருங்கள். கோயில் திறக்கலை, நாங்கள் மத்தியானம் வேலையில் போயிட்டோம். அதுக்கப்புறம் திறக்கிற வரையும் அங்கேயே உட்காந்துக்கின்னு நல்லா அவருடைய கதையெல்லாம் பேசிக்கின்னு அருமையாக உட்காந்து சேவிச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கோயில் தலைமலாம் போய் சுற்றிட்டு வாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய பேர். நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இதெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம நேரத்தெல்லாம் அவர் சரி பண்ணிடுவார். ஓம் நமச்சிவாய், நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.